வணக்கம். இந்த பதிவில் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, யாராவது உங்ககிட்ட நான் அதிகம் படிச்சிருக்கேன், நான் அவங்கள விட அதிகமாக படிச்சிருக்கேன் அப்படிங்கிற அமைதியில் உங்ககிட்ட பிஹேவ் பண்ணுறாங்களா? கவலையே படாதீங்க. ஸோ படிப்புங்கிறது வந்து ஒரு அறிவுக்காக மட்டும்தான். ஸோ அந்த அறிவே வந்து மற்றவங்களை தாழ்த்துற மாதிரி இருந்ததுன்னா அந்த அறிவு வீண் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ படிப்பு வந்து ரொம்ப முக்கியம்தான். அதாவது எண்ணும் எழுத்தும் கண்ணென தகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? ஸோ அதனால் நம்மளை விட கம்மியாக படித்தவங்களை பார்த்து நாம் எப்போவுமே வந்து குறைவாக மதிப்பிடவே கூடாது. இதுக்காக ஒரு சின்ன கதை சொல்கிறேன். ஒரு போட்டில், அதாவது ஒரு படகுல, ஒரு நல்ல படித்த இளைஞன் ஏறிட்டு சவாரி செய்கிறாரு. அந்த படகோட்டியை பார்த்து, நீ என்ன டிகிரி முடிச்சிருக்கேன்னு கேட்குறாரு. சாரி சாமி, நான் எந்த டிகிரியும் முடிக்கலன்னு படகோட்டி சொல்கிறாரு. சார், என்ன நீ இந்த காலத்தில் படிக்கலையா? உன்னை ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்பலையா உங்கள் அம்மா அப்பா? சே, நீ வேஸ்ட்டு. உலகத்தில் நீ படிக்காமல் உனக்கு எந்த அறிவுமே இருக்காதே. ஸோ நீ எப்படி குடும்பம் நடத்துகிறேன்னு கேட்குறாரு. அவரும் சொல்கிறாரு, என் குடும்பம் நடத்துக்கு போதிய வருமானம் வருது, நான் தான் படிக்கலை, என் பசங்களை நான் படிக்க வச்சுட்ருக்கேன் சொல்கிறாரு. அப்போவும் அந்த இளைஞன் வந்து விடாமல் அவரை வந்து, சரி நான் வந்து பிஜி முடிச்சுட்டு ஒரு டாக்டரேட்டெல்லாம் முடிச்சிருக்கேன், ஸோ எனக்கு எவ்வளோ மரியாதை தெரியுமா? ஸோ நீ என்ன ஒரு ஸ்கூல் பக்கமே போனதில்லை அப்படிங்கிறது திரும்ப 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 கேட்டுகிட்டே இருக்கிறாரு. ஸோ அதுக்கு அந்த பெரியவரும் வந்து, சரி ஏதோ சொல்கிறாரு பையன் அப்படின்ட்டு, தம்பி நீங்கள் எங்கே போகணுன்னு கேட்குறாரு. திடீர்னு பக்கத்தில் அந்த கரையோரத்தில் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே ஒரு தொழிற்சாலையை கட்டிகிட்ருக்கேன் நான். ஸோ அது வந்து மினரல் வாட்டர் கம்பெனி, அதுக்கு வந்து முதலாளி நான் தான். ஸோ நான் படித்ததுனால தான் இந்த அளவுக்கு எனக்கு நிர்வாக திறமை வருது, ஃபுல் அண்ட் ஃபுல் நான் தான் அங்கே, ஐ ஆம் த ஒன் டான் அப்படிங்கிற மாதிரி இவரை பற்றினா இவர் பெருமைகளை அவர்கிட்ட பேசிட்டு வராரு. சரி தம்பி, நீங்கள் என்னவா வேணாலும் இருங்க, நீங்கள் நீச்சல் பழகிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை, நீச்சல் எனக்கு தெரியாது அப்படிங்கிறாரு. சாரி தம்பி, இவ்வளோ நேரம் நீங்கள் அதை படிச்சிங்களா இதை படிச்சிங்களான்னு என்ன கேட்டப்போ நான் கூட நீங்கள் எல்லாத்தையும் படித்த சகல கலா வல்லவன் நினச்சேன். இப்போ பாருங்கள், ஒரு சுழல் வருது ஆற்றுல. ஸோ இதிலிருந்து உங்களை காப்பாற்றிக்க முடியாத கலையை நீங்கள் கற்றுக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவர் சொல்ல போகும்போது அந்த பையன் காலில் விழுறாரு. ஐயா, என்னை மன்னிச்சிடுங்க, நான் ஏதோ படித்த திமிரில் நான் பேசிட்டேன், ஆனால் உண்மையான இது வந்து அனுபவம் தான் சிறந்தது. ஸோ வாழ்க்கையில் வந்து படிப்பறிவை விட பட்டறிவே சிறந்தது அப்படிங்கிறது தான் நான் இந்த பதிவில் சொல்கிறேன். ஸோ அந்த பெரியவரும் வந்து அந்த இளைஞரை காப்பாற்றி கரை சேர்க்குறாரு. ஸோ படிப்பு முக்கியம்தான், அதுக்காக நம்மளை விட குறைவாக படிச்சிருக்காங்க அப்படிங்கிறது யாரோட அறிவுத்திறமையும் வந்து நீங்கள் சோதிக்கவே வேணாங்க. தேங்க்யூ.